உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சினிமா பக்கம் எங்கு திரும்பினாலுமே விஜய், சர்க்கார், முருகதாஸ் தான். தொலைக்காட்சி பக்கம் சென்றாலும் அங்கேயும் தளபதியின் சர்க்கார் ராஜ்யமா தான் இருக்கு. படம் வெளியானா இன்னும் எப்படிப்பட்ட மாஸ் படைக்க போகிறார் விஜய் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கதை திருட்டு பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கும் முருகதாஸ் சமீபத்திய ஒரு பேட்டியில படம் குறித்து இதுவரை சொல்லாத ஒரு விஷயத்த கூறியிருக்காரு. அதில் அவர் படத்தில் சண்டை காட்சிகள் செம்மையா இருக்கும்னும், ஆக்ஷன் காட்சிகள் எல்லாவற்றிலுமே ஒரு சிக்னேச்சர் காட்சி இருக்கிறதுன்னு, அதை விஜய் அவர்களே நிஜமா செய்தார், அதற்கு கண்டிப்பா திரையரங்குல விசில் பறக்கும்னு, நானும் விஜய் அவர்களும் நடனம் ஆடுவது போல் ஒரு புகைப்படம் வந்தது. பாடல் படமாக்கும் போது விஜய் என்னை அழைத்து நடனமாட சொன்ன போது எடுத்த புகைப்படம் அதுன்னு, ஆனால் ஒரு முக்கியமான காட்சியில நான் வருவேன், அது சஸ்பென்ஸ் என கூறியிருக்காரு. இதுல வெளிநாட்டில் கார்ப்பரேட் அதிகாரியாக இருக்கும் விஜய் இந்தியா வந்து தன் சொந்த ஊருக்கு ஓட்டு போட வராரு. தேர்தல் ஓட்டுப்பதிவு நடக்கும் போது வரிசையில நின்று ஓட்டு போடுறாரு. இதுதான் படத்தின் மிக முக்கியமான பாயிண்டா. படத்துல இந்த காட்சி கதை தொடங்கி 4வது நிமிடத்துல வருமா? இனி என்ன, ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தானே. சர்க்கார் படம் தற்போது திருட்டு கதை என்ற சர்ச்சையில வருண் ராஜேந்திரன் என்பவர் செங்கோல் என்ற படத்திற்காக தான் எழுதிய கதை என படம் தொடர்ந்திருக்காரு. இதில் படக்குழு வரும் 31ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. இந்நிலையில படத்தின் வசன கர்த்தா ஜெயமோகன் இவ்விஷயம் பற்றி பேசியிருக்காரு. இதுல அவர், நான் இதுவரை பணியாற்றிய படங்களிலேயே இதற்கு தான் அதிகமான உழைப்பை கொடுத்திருக்கிறேனோ, சென்னையில 1.5 மாதம் தங்கி இரவு பகல் என ஒவ்வொரு விஷயத்தையும் விவாதித்து தான் எழுதினேனோ, சிவாஜி கணேசன் நோட்டை திருடி யாரோ போட்டு விட்டார்கள் என்ற ஒன்லைன் கதையை வைத்துதான் முழு படத்தையும் எடுத்துள்ளோம். சமகால விஷயங்கள் ஒரு கைப்பிடி அளவுதான். விஜய் இந்த படத்துல ஒரு கார்ப்பரேட் சிஇஓ, அவருக்கு செட் ஆகும் படிதான் கதை உருவாக்கப்பட்டிருக்கணும். ஒன்றை நினைத்தால் இது முன்பே வந்துவிட்டது, காப்பி என சொல்லி விடுவார்களோ, சினிமாவிலும் நடக்கும்படி இருக்க வேண்டும், புதுமையா செய்து புரியாமல் போய்விடக் கூடாதுன்னு. இன்னும் சொல்ல போனால் கதை எழுத விவாதிக்க தொடங்கி 4 நாட்கள் வரை இதே ஒன்லைன் ஸ்டோரி தான் இருந்ததாம். பின்னர் தான் முதல் காட்சியை பிடித்துவிட்டு மற்றதை பார்த்து செய்துள்ளோம் என கூறியிருக்காரு. ஒன்லைன் இருந்தா போதும், விஜய வச்சு படமே உருவாக்கிடலாம், மற்றபடி கதை திருட்டு என்று சொல்வதெல்லாம் வணிக வியாபாரம் என கூறியிருக்காரு. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.